Asmat Guru Bhyo Namaha Namassadase Gotrangalum Avatrin Rishikalinudaya Prabhavangalum Engira Thalaippile Todaru Upanyasam Ketti Varugirom Adile Angirase Maharishiyum Avar Vazhithondralgalana அங்கீரசுகளும் கிருஷ்ண பக்தியிலே மிக அதிகம் ஈடுபட்டவர்கள் என்பதை சொல்லுவோம். அங்கீரச மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அல்லது அவரது வம்சத்தவர்களாக இருக்கட்டும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடத்திலே அவர்களுக்கு எப்பொழுதும் இடையறாத ஒரு பக்தி இருந்தமையாலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அங்கீரசரிடமும் அவரது வழித்தோன்றல்களிடமும், அதாவது அந்த அங்கீரச வம்சத்தைச் சேர்ந்தவரிடமும் விசேஷமான அபிமானம் கட்டாயம் இருந்திருக்கிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. அங்கீரஸ் வம்சத்தில் இருந்தவர்களிடம் கிருஷ்ணனுக்கு எப்பொழுதும் ஒரு அலாதியான விசேஷ பிரீத்தியும் கடாட்சமும் உண்டு என்பதை வேதமே மிக நன்றாக நிரூபிக்கிறது. சாமவேதத்தை சேர்ந்த சாந்தோக்கிய உபனிஷத்திலே புருஷ வித்யை என்ற ஒரு உபாசனம் மிக நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கோரர் என்ற ஒரு ரிஷியினுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோரர் யாருன்னா அங்கிரஸ் மகர்ஷியுடைய சாக்ஷாத் குமாரர். இவர் புருஷ வித்தியை அபியசித்தார். கிருஷ்ணனுடைய காலத்தில் இவர் வாழ்ந்து வந்ததாக தெரிகிறது. அதனால் கிருஷ்ணனுக்கு இதை இவர் உபதேசித்ததாகவும் சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லுகிறது. யோகேஸ்வரனாகிய கிருஷ்ணனுக்கே புருஷ வித்யா என்னும் யோக மார்க்கத்தை அங்கிரஸ் மகர்ஷியின் புதல்வரான கோரர் உபதேசிக்கிறார். தத்தை தது கோர அங்கீரசா கிருஷ்ணாய தேவகி புத்திரயோவாச்ச அபிபாச ஏவ சபபூவ ஏதத்ரயம் பிரதிபாத்யதே அக்ஷிதமசி அச்சுதமசி பிராணசகும்சிதமசி இதி என்று சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லுகிறது. சாந்தோக்கிய உபனிஷத்து மட்டுமல்ல, மற்றும் பல வேத பாகங்களிலும் கல்பசூத்திராதிகளிலும் இந்த ஆங்கீரசனுடைய புத்திரரான கோரர் என்பவர் குறிப்பிடப்படுகின்றார். மகாபாரதத்திலும் இவருடைய பிரஸ்தாபமானது சொல்லப்பட்டிருக்கிறது. மிக மரியாதை செய்ய தகுந்தவர், அனைவராலும் பூஜிக்கத்தக்கவர், எல்லாருடைய மதிப்புக்கும் உரியவர் என்று கோரஹா என்ற சொல்லுக்கு பொருள் உண்டு. அந்த அர்த்தத்திலேதான் இவருக்கு இந்த பெயர் வந்திருக்க வேண்டும். கிருஷ்ண பக்தரும் புருஷ வித்யா நிஷ்டருமான இவர் எல்லாராலும் பெரிதும் மதிக்கத்தகுந்தவராக இருந்தது என்பது மிக பொருத்தமான விஷயமே. புருஷ வித்யா என்பது ஒரு வகையான உபாசனம். மனுஷ சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளையே யாகத்துக்கு வேண்டியதான உபகரணங்களாக தியானித்து அதன் மூலம் எம்பெருமானை வழிபடுவது என்பதுதான் இந்த புருஷ வித்யா என்ற உபாசனம். நீண்ட ஆயுளும் இதன் பயனாக சொல்லப்படுகிறது. கிருஷ்ண யஜுர்வேதத்தை சார்ந்ததான தைத்தியோபனிஷத்தின் முடிவிலும்
இதே போன்ற ஒரு உபாசனம் சொல்லப்படுகிறது. பிரம்மசூத்திரத்திலும் மூன்றாம் அத்தியாயத்தில் இது பற்றின விசாரம் ஓர் அதிகரணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இறந்து ஒருவனை பிழைக்க வைப்பது என்பது ஆங்காங்கே சில இடங்களிலே காணப்படுகிறது. கிருஷ்ணாவதார காலத்தில் ஒரு அந்தணருடைய குழந்தைகள் பிறந்தவுடன் இறப்பதும் உடலோடு காணாமல் போவதுமாக இருந்தன. அர்ஜுனனையும் தன்னுடன் அழைத்துக் கொண்டு எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த கண்காணாத இடத்துக்கு தேரிலே போய் அந்த குழந்தைகளை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தார் என்பது உலக பிரசித்தம். ராமாவதார காலத்திலும் கூட இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. ஒரு வைதிகருடைய குழந்தை அகாலத்திலே மரணமடைந்து விட்டது. இது அரசனுடைய குற்றம் என்று அந்த அந்தணர் வாதிட்டார். அந்த அந்தணர் செத்த பிள்ளையை அரண்மனை வாசலிலே கொண்டு வந்து போட்டுவிட்டு ராமரை கேட்டார். ராமர் உடனே அதற்கேற்ற பரிகாரம் பண்ணுவதாக சொல்லி செத்த மகனும் பிழைத்தான். அந்தன மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார். இதே வகையில் ஓர் அரசனுக்கு பிறந்த ஆண் குழந்தை மரித்துவிட்டது. அங்கிரஸ் முனிவர் நாரதனை கூட்டிக் கொண்டு அவருடைய துணையுடன் அதை பிழக்க வைத்தார். ஆனால் பாவம், அது மீண்டும் இறந்து போய்விட்டது. அந்த குழந்தை பிழைத்து எழுந்து வாழ அந்த குழந்தைக்கு விருப்பம் இல்லை. உயிரற்ற தனது பழைய உடலில் மீண்டும் உள்புகுந்து பேசவும் பிறகு தொடர்ந்து ஜீவித்திருப்பதோ அல்லது மரித்து விடுவதோ இவற்றில் ஒன்றை தன் இஷ்டம் போல் முடிவு செய்கின்ற அவசியமான ஆற்றலை அந்த குழந்தையுடன் அந்த சரீரத்துக்கு, அந்த குழந்தையுடைய ஆத்மாவோடு சேர்ந்த சரீரத்துக்கு அங்கிரஸ் முனிவரும் நாரதரும் அருளை செய்தார்கள். இது ஒரு விசித்திரமான நிகழ்ச்சி. இது ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்திலே விரிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. இத கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். யமுனக்கரையில சூரசேன தேசத்துல சித்திரகேதுன்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் பரம தார்மிகன், தர்மம் படி ஒழுங்குபவன். இந்த சமுத்திரம் சூழ்ந்ததான மண்ணுலகிலே ஏகாதிபதியாக சக்கரவர்த்தியாக நன்கு ஆட்சி புரிந்து வந்தான். அவனுடைய ராஜ்ய பரிபாலனத்தில் பூமியானது காமதேனுவை போல வேண்டிய அனைத்து பொருட்களையும் தாராளமாக வழங்கி வந்தது. 10,000 அழகிகள் இந்த சூரசேனத்து ராஜாவான சித்திரகேதுவுக்கு பத்தினிகளானார்கள். அவன் சில காலம் தன் பத்தினுடன் இன்பக் கடலிலே மகிழ்ந்து கிடந்தான். அவனை காண வந்தார் பகவான் அங்கிரஸ் மகர்ஷி. அங்கிரா பகவான் ரிஷிகி என்று சுகரே போற்றுகிற அளவுக்கு அங்கிரசர் பகவானை போன்றவரே. அரசன் முறைப்படி மகரிஷியை வரவேற்று உபசரித்தான். அங்கிரஸ் மகர்ஷியும் ஆசீர்வாதம் பண்ணினார். ரெண்டு பேரும் பரஸ்பரம் யோகக்ஷேமாதிகளை விசாரிச்சிருந்தார். அந்த ராஜா தன்னுடைய மனக்குறையை அங்கிரஸ் முனிவரிடத்திலே ரொம்ப பவ்யமாக விஞ்ஞாபனம் பண்ணான். எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும், தனதானிய சமிருத்தி இருந்தாலும், ஆயிரக்கணக்கான அழகிய இளம் மனைவிகள் இருந்தாலும், தான் ஏக சக்கராதிபதியாக இருந்தாலும் மன நிம்மதியே அடியனுக்கு இல்லை.
ஏன்னா அடியேனுக்கு ஒரு சந்ததி இல்லாத குறவாது. தனக்கு பிற்பாடு இந்த ராஜ்யத்தை ஆளுவதற்கும் அல்லது இந்த வம்சம் தொடர்ந்து விளங்கும் வகையிலே ஒரு ஆண் குழந்தை தனக்கு பிறக்கவில்லையே என்ற குறை எப்பொழுதும் அவனுக்கு இருந்தது. அதனால் அங்கீரஸ் மகிழ்ச்சியிடம் மனம் விட்டு புலம்பினான் ராஜா சித்திரகேது. அங்கீரசுக்கு அவன் தர்மிஷ்டனாக இருப்பதனாலே அவனுடைய கோரிக்கை நியாயமானதே என்று நினைக்கும் போது மனசு ரொம்ப இளகிச்சு. உடனே அங்கீரஸ் மகிழ்ச்சி துஷ்டாத தேவதையாக கொண்ட யாகம் ஒன்று அவனுக்காக பண்ணார். யாகத்திலே ஹோமம் பண்ணி அந்த நீந்த ஹவிச அரசனுடைய பத்னிமார்களே மூத்தவளும் பட்டமகிஷியுமான கிருதத்யுதி என்பவளை கொடுத்து அதை சாப்பிட சொன்னார். இதனால் நிச்சயம் அந்த ராணியானவள் கர்ப்பம் தரிப்பாள். அந்த குழந்தை பிறந்தவுடன் உனக்கு மகிழ்ச்சியும் தரும், உனக்கு தீரா துயரத்தையும் தரும் அந்த ஆண் குழந்தை என்று சொல்லி தன் வழியே சென்று விட்டார் மகரிஷி. ராஜாவுக்கோ அளவிட முடியாததான ரொம்ப ஆனந்தம். இந்த சந்தோஷ வேகத்திலே முனிவர் பிற்பகுதியிலே இவனை எச்சரித்த உனக்கு மகிழ்ச்சியும் கொடுக்கும் துயரத்தையும் அதே குழந்தை கொடுக்கும்னாரோ அதை அவன் சரியா மனசுல வாங்கிக்கல. இந்த அவனுடைய பத்னியான கிருதத்யுதி கர்ப்பமானாள். 10 மாதம் அப்படியே பறந்து போச்சு. ஒரு அழகிய அழகா ஒரு ஆண் குழந்தையை அவள் ஈன்றெடுத்தாள். அரசனுக்கோ ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. நிறைய பசுமை செல்வங்களையும் தான தர்மங்களையும் பிராமணாளுக்கு பண்ணான். கோடிக்கணக்கான பசுக்களையும் அழுப்பினான். அன்னதானம் என்ன, வஸ்திரதானம் என்ன, இப்படி அளவிட முடியாதபடி அனைத்தும் நடந்தன. குழந்தைக்கு ஜாதகர்மா நாமகர்மா போன்ற சடங்குகளும் மிக சிறப்பாக தகுந்த புரோகிதர்களை கொண்டு சேவிக்கப்பட்டன. கிருதத்யுதிக்கு தன்னுடைய அருமை புதல்வரிடத்திலே அளவிட முடியாதான பாசம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இப்படி குழந்தையானது வளர்ந்து கொண்டு வந்தது. இப்படி இருக்கிற சமயத்துல குழந்தை பிறந்தது முதலே கிருதத்யுதியினுடைய மதிப்பு ராஜாவிடத்திலும் சரி அந்த ராஜ்யத்திலே வாழும் பிரஜைகளிடம் சரி மிக உயர்ந்தது. இதை மற்ற ராஜாவினுடைய பத்தினிகள் பார்த்து தங்களுக்கு இப்படி ஒரு தௌர்பாகியமான நிலை ஏற்பட்டதே, நம்மள அரண்மனையில் இருக்கிற ஒரு வேலைக்காரன் கூட மதிக்கிறது இல்லையே, வேலைக்காரிகள் கூட லட்சியம் பண்றது இல்லையே, அதனால அந்த மூத்தவளுக்கு குழந்தை பிறந்து கொடுத்து அப்படிங்கிறதுனால தானே இந்த அசூயை மேல இருக்கு. அதனால இந்த குழந்தை தான் இதுக்கெல்லாம் காரணம். ஒரு நாள் ஊரு சக்களத்தை சொன்னா மற்றவருடைய அபிப்பிராயத்தையும் இங்க வாங்கோ நான் அது ஒளி சொல்றேன், நமக்கு பழையபடி நமக்கு எல்லா மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும், அதுக்கு நான் வழி பண்றேன், நான் சொல்றதை மட்டும் கேளுங்கோன்னா அந்த தொட்டில்ல தூங்கின்றிருந்த அந்த குழந்தைக்கு விஷத்தை கொடுத்து கொண்டு போலாம். அந்த குழந்தை போயிடுத்துன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் மதிப்பான்னா எல்லாரும் ஒத்துண்டு சரின்னு கூடிய விஷத்த அந்த தொட்டில தூங்கின்ற குழந்தைக்கு கூட்டிவிட்டார். அந்த குழந்தை ரொம்ப நாளையே எழுந்துக்கவே இல்லை, தூங்கிட்டே இருக்கு. கிருதத்யுதி தன் வேலைக்காரியை கூப்பிட்டு அந்த குழந்தைய எடுத்துவா அப்படின்னு சொன்னான். தொட்டில குழந்தை எடுக்க குனிஞ்சு பார்த்தவள் கோன்னு அழுதுண்டு அப்படியே கீழே விழுந்துட்டா அதிர்ச்சியாகி. அவளுடைய அந்த அழுகூக்குரலை கேட்ட
எல்லாரும் மின்னல் வேகத்துல அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து என்ன நடந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டார். இந்த விஷத்தை கொடுத்தாலே அந்த சக்காலத்தீவு கூட எல்லாரும் வந்து ஐயோ இந்த உலகம் எடுத்தேன் அவாடும் சேர்ந்து இவாளோட அழ ஆரம்பிச்சார். அதனால அரண்மனையிலே வெறு குழப்பமும் கூச்சலும் புலம்பலும் இறைச்சலுமா இருந்தது. சித்திரகேதுவுக்கும் இந்த கிருதத்யுதியான ராணிக்கும் இந்த விஷயம் மற்றவர்களாலே தெரிய வந்தது. பெற்ற தாய் வயிற்றெறிச்சல் தாழாமல் குழந்தையை கட்டி அடைத்து வாயிலும் வயத்திலேயே அடிச்சுண்டு விழுந்து புரண்டு அழுதாள். கதர் கதர்னு கதர்றா. அரசனும் புற்று சோகத்தாலே தன்னை மறந்து அப்படியே குமுறி குமுறி அழலாம். கொஞ்ச நாள் கழித்த முற்பாடு புத்திரகாமேஷ்டியினாலே மகர்ஷியின் அருளுடன் தோன்றிய அந்த ஒரே செல்வ குழந்தைக்கு இப்படி திடீர்னு அகாலத்துல அல்பாயுசுல போயிடுத்தேன்னு அப்படியே தகிச்சு போய் நின்றுட்டா. அரண்மனை பழைய பொலிவெல்லாம் இழந்து சுடுகாடு மாதிரி காணப்பட்டது. கிருதத்யுவரி எப்பொழுதும் அழுது கொண்டே இருந்தாள். இந்த ராஜாவுடைய அந்த அரசனும் முன்ன போல அவன் செயல்படாமல் செயலற்றி சூம்பி கிடந்தான். முதலுக்கே மோசம் ஒன்றும் போல ஆயிடுத்து. தனது தன்னுடைய ஞான திருஷ்டியினாலே இதையெல்லாம் பார்த்த ஆங்கிரச முனிவர் நாரதரையும் கூட்டுண்டு நேரா அந்த சித்திரகேது ராஜாவுடைய அரண்மனைக்கு வந்தார். சித்திரகேதுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் பைத்தியம் பிடிச்சவன் போல இந்த ரிஷி வந்தது கூட தெரியாம ஐயோ என் குழந்த போயிட்டேன்னு குழந்தைட்டான். அவளை யாருன்னு தெரிஞ்சுக்கல. நீங்க ரெண்டு பேரும் ஏதோ நாடோடி போல வந்திருக்கேள், யாரோ தெரியலையே அப்படின்னு கேட்கிறான் ராஜா. நீ பிள்ளை இல்லாமல் ஏங்கி தவித்த காலத்திலே உனக்கு புத்திரபாக்கியம் உண்டாகும்படி புத்திரகாமேஷ்டி பண்ணி வச்ச அங்கிரஸ் நான் தான். பிரம்மாவின் மகனான சாக்ஷாத் நாரத பகவான் பக்கத்துல அவரோட தான் வந்திருக்கேன். உனக்கு நல்ல ஞானம் ஏற்படுமாறு சில உபதேசங்களை பண்ணி உன்னுக்கு மனசுக்கு சாந்தியை ஏற்படுத்தவே நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம்னார். முன்னையே நான் எச்சரித்துட்டு போனேன், துன்பமும் இன்பமும் இந்த பிள்ளையினாலே உனக்கு வரும் என்று. நான் அப்போது சொன்னதுதானே, பிள்ளை பிறந்ததும் நீ இன்பத்தை அனுபவித்தாய், அது இறந்ததும் இப்போது நீ துன்பப்படுகிறாய் என்ற உண்மையை அவனுக்கு விளக்கினார் ஆங்கிரச மகர்ஷி. இதெல்லாம் அந்த ராஜா காது சித்திரகேது ராஜா காதுலேயே ஏறல. செவிடனார் முனிவர்கள் இவன் இப்படி இருக்கானே பைத்தியம் பிடிச்ச மாதிரின்னு கூடி பேசி ஒரு முடிவுக்கு வந்தான். சரி, இறந்து போன அந்த ராஜாவுடைய பிள்ளையே வந்து உண்மைய விளக்கி சொல்லட்டும். அப்பதான் இந்த ராஜா அவருடைய பைத்தியம் பிடிச்ச மனசானது தெரியும்னு தீர்மானிச்சார். அப்போ நாரத மகிழ்ச்சி சொன்னார், ஜீவாத்மன் பஸ்ய பத்ரம் தே மாதரம் பிதரம் சதே சுகுந்தோ பாண்டவாஸ்தப்தாஹ சுஜாத்வக்ருதயாபூ கலேவரம் சமாவிஷ்ய சேஷமாயுஷு ப்ருதஹ புங்ஷ்வபோகான் பித்ரு ப்ரத்தான் அதிதிஷ்ட நிருபாசனம். அதி அற்புதமா வியாச முனிவர் தன்னுடைய ஸ்ரீமத் பாகவதத்திலே இந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறார். ஹே குழந்தாய், எந்த உடலிலிருந்து நீ வெளியேறியதோ வெளியேறினையோ ஜீவாத்மாவே, அப்படிப்பட்ட உனக்கு எல்லா க்ஷேமமும் உண்டாகட்டும். இந்த பாட் உன்னுடைய தாயும் தந்தையும் இதர சுகுருத்துகளும் பந்துக்களும் உன்னை பிரிந்த சோகத்தினாலே
ரொம்ப படாத பாடுபடுறா தவிக்கிறார். நீ பழையபடி அந்த சரீரத்தில புகுந்துக்கோ, பல்லாண்டு வாழ், நண்பர்கள் சூழ நீண்ட ஆயுளை பெற்று நல்வாழ்க்கை வாழ்ந்து மாதா பிதாக்களை சந்தோஷமடையச் செய். ராஜ்ய சிம்மாசனத்திலே அமர்ந்து அந்த சித்திரகேதுவுக்கு பிறகு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சார். இத கேட்ட உடனே பிணமா கிடந்த அந்த குழந்தையின் உடலிலே மீண்டும் ஜீவாத்மா பிரவேசித்தது. செத்த குழந்தை பேசவும் ஆரம்பிச்சுடுச்சு. எல்லாரும் ரொம்ப பிரமிச்சு போயிட்டார். அரசனுக்கும் அரசிக்கும் ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. அப்படியே கரபுரண்டு ஓடித்து அங்கிரசும் நாரதரும் இந்த அதிசயத்தை அந்த ராஜாவின் கண்முன்னே நிகழ்த்தி காட்டினர். அனைவருக்கும் நன்றாக கேட்கும்படி கணீர் என்று அழுத்தம் திருத்தமாக அந்த குழந்தை பேசிட்டு பந்து நியாயரீ மத்தியஸ்தமித்ரோதாசீன வித்விஷா சர்வயேஹி சர்வேஷாம் பவந்தி க்ரமசோமிதஹ நஹி அஸ்ய அதி பிரியஹ கஷித் ந அப்ரியஹ ஸ்வபரோபிவான். அதி அற்புதமா இந்த ஸ்லோகத்தில ஸ்ரீமத் பாகவதத்திலே வியாசர் குறிப்பிடுகிறார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த பந்துக்கள் பங்காளிகள் பகைவர்கள் நடுநிலையில் இருப்பவர்களான நண்பர்கள் உதாசீனர்கள் விரோதிகள் என்று இவ்வாறெல்லாம் ஜனங்களை பிரிச்சு பார்க்கறதே ரொம்ப தப்பு. நம்ம கண்ணு எதிர்த்தாப்பிலேயே இவர்கள் எல்லாரும் மாறி மாறி நல்லா இருந்தவன் கெட்டவனாரான் கெட்டவன நல்லாவடாரா இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். இது இறந்து மறுபிறவியில் தோன்றும் போது அது எல்லாம் தலைகீழா மாறிடும். இந்த நிலை நின்ற உண்மையை நாம நல்லா தெரிஞ்சிருக்கோமானா, யார் செத்து போனாலும் சரி யார் உசுரோட இருந்தாலும் சரி நமக்கு துக்கமோ அல்லது சந்தோஷமோ ஒரு காலம் ஏற்படாது. எவனுக்கும் எவனும் ஒரு நிலையான பகைவனாகவோ அல்லது சுகுர்த்தாகவோ கட்டாயம் இருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லி எல்லாம் அவனுடைய தலைவிதிப்படிதான் நடக்கும். அப்போ என்ன சேர்ந்தவன் என் விரோதி அப்படின்லாம் நாம நினைக்கிறது வெறும் கற்பனை மட்டுமே, அது உண்மை அல்ல. ஆற்றினுடைய வெள்ளத்தினுடைய வேகத்தினாலே எங்கேயோ கிடந்த ஒரு சிறு மணல் மற்றொரு மணலோடு சிறிது நேரம் சேர்ந்திருந்தது. உடனே பிரிஞ்சு போய் அந்த ரெண்டும் எங்கெங்கேயோ போயிடுத்து. அது போலத்தான் தாய் தந்தை பிள்ளை என்று இந்த உலகத்திலே உள்ள உறவு முறைகளும். நல்ல ஆத்ம ஞானம் உள்ள விவேகிகள் இந்த அல்பமான விஷயத்திலே மனது குழம்பும்படி செய்து கொள்ள மாட்டார்கள். அழுகின துர்நாற்றம் அடிக்கும் இந்த குழந்தை உடலில் மீண்டும் புகுந்து சுகப்படுமாறு மகிழ்ச்சிகளாகிய நீங்கள் சொல்வது அரசனுடைய அந்த மனசை தெளிவிக்கவே தான். இனி ஒரு நிமிஷமும் என்னால் இதனுடன் இருக்க முடியாது என்று சொல்லி அந்த ஜீவாத்மா சரீரத்திலிருந்து வெள்ளம் கொடுத்து குழந்தை பழையபடி குணமாக போயிடுத்து. மகிழ்ச்சிகளும் பார்த்தாயுங்க. ராஜாவுக்கும் ராணிக்கும் உண்மை தெரிந்தது. அவளுக்கும் சோகமெல்லாம் தீர்ந்தது. குழந்தை யார் விஷம் வச்சு கொண்டாடோ சக்காலத்திகள் அவர்கள் தாங்களாக முன்வந்து தங்களுடைய துஷ்கிருத்தியத்தெல்லாம் எடுத்து சொல்லி அந்த பிராமணர்கிட்ட கேட்டு அதுக்கு தக்க பிராயச்சித்தத்தை பண்ணிட்டார். சித்திரகேதுவுக்கு மிக உசந்ததான ஆத்ம ஞானத்தை புகட்டி அவனை மிகச்சிறந்த பகவத் பக்தனாக்கிவிட்டு
பிரம்மபுத்திரர்களான அங்கிரசும் நாரதரும் பழையபடி பிரம்மலோகத்துக்கே திரும்பி போயிட்டார். இப்படி செத்த பிள்ளைய பேச வச்சார் இந்த அங்கிரஸ் மகர்ஷிங்கிறது இவருடைய தப்போ வலிமையிலே நமக்கு அவருடைய இது எவ்வளவுன்னு இப்ப புரியும். நம்முடைய புராண கதைகளிலே ஆழங்கால் பட்டவர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா தெரியும். த்வஷ்டாவின் புத்திரனான புருத்ரன் பிரபஞ்சம் முழுவதையும் அழிக்க தொடங்கினான். தேவேந்திரன் தன் வஜ்ராயுதத்தினாலே அவனை கொன்றான். உலகமானது மிகப்பெரிய பேராபத்திலிருந்து தப்பித்துக் கொண்டது. அந்த வஜ்ராயுதம் அற்புதமான சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் கூட விருத்ரனை கொல்லுவதற்கு போதுமானதாக இல்லை. தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆலோசித்தனர். அவர்கள் அப்படி ஆலோசித்த பிற்பாடு ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ததீசி முனிவரானவர் நீண்ட காலமாக கடுந்தவம் புரிந்து வந்தவர். தவத்தினுடைய வீரியம் எல்லாத்தையும் அவர் தன்னுடைய முதுகு எலும்பிலே சேமித்து வைத்திருந்தார். அவருடைய முதுகு எலும்பை வஜ்ராயுதத்துடன் சேர்த்து அதனால் விருத்தாசுரனை அடிச்சா அவனை நிச்சயமா அவனை கொன்று விடலாம். இதுதான் தேவர்களுடைய முடிவான தீர்மானம். அவனை கொன்றால்தானே, இப்போ அந்த ததீசி முனிவரை கொன்னாதானே அவருடைய முதுகெலும்பு எடுத்துக்க முடியும். இதை யாராவது பண்ண முடியுமா? இது மகா பிரம்மஹத்தி தோஷம் இல்லையா அவரை கொன்றதே? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அவராகவே மனசு வந்து உலகக்ஷேமத்துக்காக தன் உயிரை விட துணிந்தால் அவருடைய எலும்பு இந்த இந்திரனுக்கு கிடைக்கும், பிரம்மஹத்தி தோஷமும் வராது. அவர்கள் இப்படி நினைத்தார்களோ அப்படித்தான் அதுவும் நடந்தது. ததீசி முனிவர் இந்திரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க உலகக்ஷேமத்தை மனசிலே நினைச்சுண்டு யாருமே செய்ய முடியாததான ஒரு பெரிய தியாகத்தை பண்ணார். உத்தேசித்த காரியமும் நல்லா தலை கட்டி முடிந்தது. உலகமும் அழியாம தப்பித்து விருத்தாசுரன் மாண்டான். இந்த ததீசி முனிவர் யார் தெரியுமா? அதர்வா என்னும் ரிஷியின் குமாரர். சரி, அந்த அதர்வா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அதர்வா என்பது அங்கீரசனுக்கு இன்னொரு பேர். வேதங்கள்லே இந்த அங்கீரச அதர்வாங்கிற பேர்னாலும் சொல்ல அங்கங்கே சொல்லப்படுவார். இப்போ உலக க்ஷேமத்துக்காக பலவிதமான யாகங்களையும் அவற்றை அனுஷ்டிக்கும் முறைகளையும் முதல் முதலிலே வழிகாட்டியாக இருந்து வகுத்து கொடுத்தவரே இந்த ஆங்கிரஸ் முனிவர் தானே. உலகத்தின் க்ஷேமத்தை நிலைநாட்டிய அங்கிரசின் புதல்வரான ததீசி முனிவர் தம்மையே தியாகம் செய்து கொண்டது இந்த சரித்திரத்திலே மிக அற்புதமாக அவரை பற்றி பேசப்படுகிறது. இந்த முனிவரின் பெயர் ததீசி என்றே சொல்லப்படுகிறது. பௌராணிகர்களும் அவர்களுடைய உபன்யாசங்களை கேட்டவர்களும் ஒரே குரலாக அப்படித்தான் சொல்லி இன்று வரைக்கும் வருகிறார்கள். ஆனால் இது அவருடைய உண்மையான பெயரினுடைய ஒரு திரிபுதான். தத்யங் என்பதுதான் அவருடைய இயற்பெயர். தத்யங் முனிவரின் பிதாவான அதர்வாவில் அதாவது அங்கிரசின் பெயரும் வேதங்களில் பலகாலும் சொல்லப்படுகின்றன. அதுல ரொம்ப இதா, துவாமக்னே அங்கீரசோ குஹாதிதம் அன்பவிந்தன்னு அப்படின்னு தைத்திரிய சம்ஹித இத சொல்றது. அதுக்கு மேல இந்த அங்கிரஸ் என்ன இது அக்னி என்ன பண்ணிடுத்து, ஒரு நாள் தூக்கம் தெரியாத ஏதோ ஒரு இடத்துல போய் ஓடி முடிஞ்சு அந்த அக்னியே
நீ ஒருவருக்கும் புலனாகாதவாறு மறைவான இடத்தில் இருந்த பொழுது உன்னை அங்கிரஸ்தான் அரணிக்கட்டையை கலைந்து உன்னை திரும்பவும் உண்டு கொள்கிறார்கள். இந்த அங்கிரஸ்தாம் அகர்வா என்று சொல்லப்படுகிறார். இதை மந்திரமே ரொம்ப அற்புதமா சொல்றது தைத்திரிய சம்பது. அகர்வா த்வா பிரதமோ நிரமந்த தக்னேன். இப்படி இந்த அகர்வா என்ற பெயரிலே இதே அங்கிரஸ் முனிவர் தான் வேதத்திலே பல இடங்களிலே சொல்லப்படுகிறார். இதற்கு மேலே முண்டகோபனிஷத்திலே மூன்று மிகச்சிறந்த மந்திரங்கள், அவைகள் என்ன சொல்லுகின்றன என்பதை நாளைய உபன்யாசத்திலே அனுபவிப்போம் என்று சொல்லி இத்துடன் இன்றைய உபன்யாசத்தை தலை கட்டி கொடுக்கிறேன். கவிதாகிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரு.